உணவை தேடி அலைந்து கொண்டிருந்தது பாண்டன் என்கிற நாய். எங்கு அலைந்தும் அதற்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. அட, எவ்வளவு கஷ்டம்! இப்படியே போனால் நான் பசியாலேயே இறந்து விடுவேன். வழியில் ஒரு காகம் எலும்பு துண்டு ஒன்றை சாப்பிடுவதை நாய் பார்த்தது. அதோ எலும்பு துண்டு! அது அந்த காகத்திற்கு எப்படி கிடைத்தது? காகத்தை துரத்திவிட்டு எலும்பு துண்டை சாப்பிட ஆரம்பித்தது. அது என் உணவு! அதை தட்டி பறிக்க உனக்கு உரிமை இல்லை! இது வன்முறை! அதை கேட்ட பாண்டனுக்கு கோபம் வந்தது. காகத்தை குறைத்து அனுப்பிவிட்டு எலும்புடன் வேறொரு இடத்திற்கு சென்றது. ஆனால் காகம் விடுவதாக இல்லை. எனவே நாய் மீண்டும் அங்கிருந்து எலும்புடன் வேறொரு இடத்திற்கு ஓடியது. வழியில் ஓர் ஆற்றை கடந்து போகும்போது ஆற்று நீரில் தன் உருவத்தை பார்த்தது. உடனே, அதோ ஆற்றுக்குள் ஒரு நாய், அதன் வாயிலும் ஒரு எலும்பு துண்டு. அது தன் உருவம்தான் என்பதை அறியாத பாண்டன் அதை பார்த்து குறைக்க ஆரம்பித்தது. அந்த உருவமும் அதே போல் செய்தது. கோபம் கொண்ட பாண்டன், உன்னை கொன்று உன் வாயில் உள்ள எலும்பு துண்டையும் சாப்பிட்டு விட்டுத்தான் வேறு வேலை என்று ஆற்றுக்குள் பாய்ந்தது. அப்போது பாண்டனை தேடிக்கொண்டு அங்கு வந்த காகம் நாயின் முட்டாள்தனத்தை கண்டு கேலி செய்து சிரித்தது. வன்முறைக்கு இதுதான் பரிசு.